வணக்கம் அனைவருக்கும். நீங்க பார்த்து கொண்டிருப்பது மோகன் குமார் நியூஸ் அண்ட் நான் ஆங்கர் இமானுவேல். எதிர்க்கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் மேல உள்ள எல்லா புகார்களையும் சேகரித்து மொத்தம் ஒரு 97 பக்க புகார் லெட்டரை எடுத்துட்டு போயிட்டு கவர்னர் கிட்ட கொடுத்துருக்காரு மு க ஸ்டாலின். நெய்வேலியில் சுரங்க தண்ணீர் மூலம் கூட்டு குடிநீர் திட்டம் அமல்படுத்துறதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டியிருக்காரு. வைகுண்ட ஏகாதசியினுடைய டிக்கெட் விற்பனை தொடங்கியிருக்குது அண்ட் இதன் மூலயமா திருப்பதி தேவஸ்தானத்திற்கு 28 கோடி ரூபாய் வருவாய். டெல்லியில் ஃபார்மர்ஸ் நடத்திட்டு வர போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்குது. காசியாபாத்தினுடைய முக்கிய நெடுஞ்சாலையை மறித்து போராட்டத்தை நடத்திட்டு வராங்க விவசாயிகள். பூண்டி ஏரியுடைய நீர்வரத்து 660 அடியாக அதிகரிச்சிருக்கு. நாகர்கோயில் அண்ட் தூத்துக்குடியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கும் நாளைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். என்ன நேயர்களே, நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா? ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். அண்ட் அதே மாதிரி பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே வாங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா தான் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுக்க முடியும். அண்ட் மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நாங்கள் போட்ட வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.